வணக்கம். அதாவதுங்க, என்னை பொறுத்தவரையில் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி சென்டர் வரைக்கும் உண்டு. பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து டியூ டு நிறைய அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்னால இன்றைக்கி அவெஞ்சர்ஸ் மாதிரி உள்ள படம் வந்து மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் ஷோஸ் வந்து திருநெல்வேலி, மதுரை போன்ற சி சென்டர், சோகால்டு சி சென்டர்லாம் இப்போ நடக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் சி சென்டருக்குன்னு எடுக்கிற கிராமத்து படங்கள் வந்து சிட்டிலையும் கதை நல்லா இருந்ததுன்னா ஓடக்கூடிய லெவலில் நம்ம பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் கடைக்குட்டி சிங்கம்லாம் சொல்லலாம். வாங்க, இப்போ நம்ம விமர்சனத்துக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய படம் தேவராட்டம். அதாவது இந்த படம் வந்து குட்டி புலி, கொம்பன், மருது, கொடிவீரன் போன்ற படங்களை இயக்கிய, கிராமம் மண் சார்ந்த படங்களை இயக்கிய முத்தையா, டைரக்டர் முத்தையாவோட அஞ்சாவது படம். ஸோ அவரோட படத்தில் ஒரு நார்மல் டெம்ப்ளேட் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டல், ஸ்ட்ராங்காக சென்டிமெண்டல், எப்படி சொல்கிறது, அக்கா பாசமோ இல்லை தங்கச்சி பாசமோ, அம்மா பாசமோ, மாமனார் பாசம் அப்படின்னு ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொன்று இருக்கும். இந்த படத்தில் வந்து அக்கா மாமாவோட பாசத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்க படம். வழக்கமாக சேம் கான்செப்ட் தான், எப்படி சொல்கிறது, டெம்ப்ளேட்னு சொன்னேன் இல்லையா, அதுமாரி ஃபைட்டு, காமெடி, சென்டிமெண்ட்டு அப்படின்னு தான் அவர் படங்கள் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து வசனங்களும் அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணை தொட்டவனை விட விட்டுலாம், ஆனால் பொண்ணை தொட்டவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய படத்தில் வழிநடுக நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதில் இது கண்டிப்பாக முத்தையா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் சொல்லணும் இந்த படத்துக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த மண் சார்ந்த படங்களை கொடுத்து கொடுக்கறதுனால, ஏன்னா இது பல புது தலைமுறைகளுக்கு பார்க்காத விஷயங்கள் நிறையா இந்த படத்தில் இருக்குது, உறவு சார்ந்த விஷயங்கள். ஸோ அடுத்தது இந்த படத்தோட ஹீரோ கௌதம் கார்த்திக். அதாவது பார்த்திங்கன்னா அவர் என்னதான் மணிரத்னம் அப்போ கடல் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனால் கூட நிறைய படங்கள் அவருக்கு கொஞ்சம் ஃப்ளாப்புன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படம் பிட்டு படம் ஹீரோ மாரி ஆகி ஒரு நேம் சம்பாதிச்சிட்டாரு. இடையில கிராமத்து ஜானரில் ட்ரை பண்ணலான்னு முத்துராமலிங்கன் ஒரு படம், அது சரியாக போகலை. ஸோ இது வந்து ஒரு ஒரு டஃப் ஃபைட் உள்ள ஒரு வாழ்வா சாவா படம் மாதிரி உள்ள படம். எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா அவரோட இதை நல்லா பண்ணியிருக்காரு. மெயினாக அந்த உடம்பு பாடி பில்டப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபைட் சீக்வன்சஸ்ஸு, எமோஷ்னல் நிறைய இடத்துல அந்த ஒரு சீன்லாம் வந்து வெளில ஃபோனில் பேசும்போது அவர் முகம் உதறலாம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக துடிக்கிறதெல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் நடிப்பில் கொஞ்சம் தேர்ந்திருக்காருன்னு சொல்லணும். அதேமாரி பார்த்தீங்கன்னா படத்தோட வில்லன் வந்து பெப்சி விஜயன். அவர் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு கைதேர்ந்த வில்லன் ப்ளஸ் ஸ்டன் மாஸ்டர் வேறு. அவர் படத்து ஸ்டார்டிங்லேயே அவரை தான் காமிக்கிறாங்க, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கூப்பிட்டு வர்ற மாதிரி. அப்புறம் எண்டு வரைக்கும் இவர் வராரு. கொஞ்சம் முரட்டுத்தனமான ஒரு வில்லனாக அது மெயினாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லா தெரிதாரு. அடுத்து என்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கேரக்டர்ஸ் நிறைய இருக்குது. அதாவது அக்காமார், ஒரு ஆறு அக்காமார், அக்காமாரோட ஹஸ்பண்ட்ஸு சூரி, அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம விருமாண்டியில் வில்லனா போலீஸ் வருவார் இல்லையா, சண்முக ராஜேஸ்வரனா, அவரோட அண்ணனோ தம்பியோ நினைக்கிறேன், அவர் ஸ்லாங்கை வச்சு நமக்கு தெரியுது அவர். அப்புறம் இன்னொரு நம்ம காமெடியன் ராஜ்னு ஒருத்தர் அவர். ஸோ அப்படியே நிறைய வழிநடுக நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. சூரி ஒரு ஆள், போஸ் வெங்கட்டும் வினோதினி அவங்கள ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும். அவங்க தான் மூத்த அக்கா, அக்கா மாப்பிள்ளையா மாமாவா நடிச்சிருக்காங்க. நல்ல ஒரு கேரக்டர் ரோலு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். சொந்த பந்தங்களை, உறவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி அவங்க எல்லாம் மொத்தமாக இருக்காங்க, ஒற்றுமையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நல்லா சொல்லியிருந்தாங்க. இந்தமாரி படத்தில் வந்து காமெடியும் நல்லா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லணும். ஃபேமிலி ஆடியன்ஸை பார்க்கும்போது நிறைய குழந்தைங்களும் வர்றதுனால சூரியோட சில காமெடிகள் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு 2000 ரூபா ரோட்டில் கிடக்கும், அதை வந்து தேடி போகிற மாதிரி அந்த வடிவேலோட பழைய காமெடியாக வர மாதிரி இருந்தது. அதுமாதிரி இந்த கிண்டர் ஜாய், பசங்களுக்கெல்லாம் கிண்டர் ஜாய் வாங்கி கொடுத்த அதில் ஒரு காமெடி. தியேட்டரில் வந்து நிறைய சின்ன பசங்க சிரிக்கிறத நான் இன்றைக்கி பார்த்தேன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பார்த்தது பிவிஆரில், ஸோ கால்டு ஏ கிளாஸ் தியேட்டர், ஹவுஸ்ஃபுல், ஃபஸ்ட் டேங்கிறதுனால என்னமோ தெரியல. பட் ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி க்ரௌடு. ஐ திங்க் தட்ஸ் அ பவர் ஆஃப் முத்தையான்னு நினைக்கிறேன். முத்தையாவோட எல்லா படங்களோட இதுதான் வந்து ஃபேமிலி நிறைய புல் பண்ணி கொண்டு வந்துருந்துச்சு. நல்லா என்கேஜ்டு தான் இருந்தது படம் ஆக்சுவலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட இன்னொரு அடுத்த ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபியும்.
மியூசிக் வந்து நிவாஸ் பிரசன்னாவும் சினிமாட்டோகிராஃபி சக்தி சிதம்பரம் நினைக்கிறேன். ரெண்டு பேருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, அதனால் வந்து அதோட இது கொஞ்சம் தாக்கம் இருக்குது. அதாவது மதுரை பல பழக்கத்துலாம் அந்த பாட்டெலாம் பயங்கர டான்ஸு நல்லா இருந்தது. அது அந்த சீனில் இருந்தது கொஞ்சம் அந்த பருத்தி வீரன் மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வந்தது எனக்கு. பட் இருந்தாலும் நல்லா இருந்தது, மெலடிஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் எல்லாமே வந்து ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் நல்லா இருந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃபைட்டில் அந்த உடுக்க சவுண்ட்லாம் வரும்போது தான் அது நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி குறிப்பாக சொல்லணும், அதாவது படத்தை வந்து 53 நாளில் படம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆனால் அது அப்படி தெரியல. ஒரு பெரிய மாஸ் மூவி, ரொம்ப பட்ஜெட் அதிகமாக செலவழித்த மூவி மாதிரி காமிச்சிருக்கிறது வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ரொம்ப இதாக இருந்துச்சு. கொடைக்கானல்லையும் வந்து நார்மல் இடத்த காமிக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூம்பாறை அந்த இடத்த காமிச்சது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நல்லதானங்க இருக்குது. அப்புறம் என்ன படத்தில் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நெகட்டிவும் இருக்குங்க. படத்தில் வந்து டப்பிங்க்கு கொஞ்சம் மணக்கிடல. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்து கௌதம் கார்த்திக்கோட லிப்ஸிங்க் சரியாகவே மேட்ச் ஆகலை. நானும் அது சரி சின்ன இடத்துல விட்டுருப்பாங்கன்னு பார்த்தா படம் ஃபுல்லாகவே இல்லை டப்பிங் வந்து சொதப்பல். அது மேபி அந்த 53 டேஸில் பண்ணதுனால அதை ஷெட்யூலில் ஸ்பீடாக முடிக்கணும்னு முடிச்சிட்டாங்களான்னு தெரில. அது கொஞ்சம் கிளாரிட்டி பண்ணியிருந்துருக்கலாம். அவர் மட்டும் இல்லை, இன்னொன்று 2-3 பேர்த்தோட டப்பிங் சிங்கும் சரியாக மேட்ச் ஆகலை, அது ஒரு பெரிய மைனஸ். ரெண்டாவது அருவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ஃபுல்லாக அருவா அதான் பிரச்சனை. வயலன்ஸ் தாங்க பெரிய பிரச்சனை. அதாவது அவங்க வந்து எடுத்திருக்க டாபிக் வந்து ரொம்ப அருமையான டாப்பிக்கு, அதை நான் சொல்லாமல் விட்டுட்டேன் பாசிட்டிவில். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிற கரண்ட் ட்ரெண்டில், பொள்ளாச்சி இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கிற பாலியல் வன்முறைகள் பற்றி உள்ள அருமையான ஒரு கான்செப்டு. ஃபோனில் எதை எடுத்தாலும் ஃபோனில் எடுத்து வீடியோ எடுத்து அனுப்புறது, அதெல்லாம் வந்து ரொம்ப கொடூரமானது விஷயம். அது தேவையில்லாதது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காப்புல. அதுக்கு வந்து தீர்வு வந்து ஃபுல்லாக கரு அறுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் கான்செப்ட் நல்ல கான்செப்ட் தான், அது மேபி சிலவங்களுக்கு அது ஒத்துப்பாங்க சிலவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பட் என்னை பொறுத்தவரை வந்து அதுவே தீர்வு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் வெட்டு குத்துன்னு போயிட்டு கடைசியில், அதுவும் கடைசி சீன் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் மேட்ரு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது, எதிர்பார்க்கவே இல்லை. ஃபேமிலி கிட்ஸ் வர்ற படத்தில் வந்து அந்த சீன் தவிர்த்துருக்கலாம். ஸோ இப்படியாக வந்து வயலன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும் இந்த படத்துக்கு. மற்றபடிங்க ஓவரால் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து பசங்களோட ஃபேமிலியோடு போய் எந்த வித வேறு விதமான முகசொலிப்புகள் எதுவுமே இல்லாமல் சின்ன சின்ன வயலன்ஸ் அவ்வளோ தான். மற்றபடி இது வந்து ஒரு சிறப்பான ஒரு என்டர்டெய்னர். என்னை பொறுத்தவரை தேவர் ஆட்டம் தென் மாவட்ட மக்களுக்கான ஆட்டம். வணக்கம்.